வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா சார்பில் வேர்ல்டு கோஜிரா ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு மேட்ச், ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்ச்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் 20 பேர் கலந்துருந்தோம். அதில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ், 2 ரெஃபரீஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் பாத்தியம் ப்ரொமோஷன் என்னாலும் ரெஃபரி இதில் போய் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண 6 பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு. யூரோப்பியனோட மேட்ச் ஃபுல்லாகவே யூரோப்பியன் டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நம்மளை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு ப்ரொமோஷன் எனக்கும் பாத்தியம் செஞ்சு அவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெஃபரி எக்ஸாம் இருந்துச்சு. அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இந்த தியரி எக்ஸாம் இருந்துச்சு. அதில் முடிச்சு ரெண்டு பேருமே அந்த ரெஃபரியை செலெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் டோட்டலாக ரெஃபரி இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம். அவ்வளோ மூணு பேர் தான் எலிஜிபிள் இருந்துச்சு. அந்த மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருக்கு இந்த செலெக்ஷன் வாங்கியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து எல்லாருமே பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கோஜிரா ஃபெடரேஷன் சார்பாகவும், ஸோ வேர்ல்டு கோஜிரா ஃபெடரேஷன் ப்ளஸ் யூனியன் கோஜிரா ஃபெடரேஷன் சார்பாக அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். பேர் மகாகௌரி, நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட். நான் 9 இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன். நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வேர்ல்டில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே. ஆஸ்திரேலியா போயிருந்தோம், கராத்தே மேட்ச். அதில் வந்துட்டு 26 கண்ட்ரீஸ், அப்புறம் இந்தியாவிலேருந்து 20 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் கோயம்புத்தூர் வந்துட்டு 6 பேர், அதில் எல்லாருமே மெடல் ப்ரைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோல்டு அடிப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேஷனல் கோஜிரியோ கராத்தே டூ அசோசியேஷன் சார்பில் 2023-24 இந்த வருஷத்துக்கான உலக கோஜிரி கராத்தே போட்டி வந்து ஆஸ்திரியா ஃபுல்ஃபீல்டில் வந்துட்டு இந்த போட்டி நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஜிரி டீம் சார்பில் நாங்கள் மொத்தமாக இந்தியாவிலேருந்து ஒரு 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் குறிப்பாக சொல்லணும், கோயம்புத்தூர்லேருந்து 6 மாணவ மாணவிகள் வந்து இதில் போட்டியில் பங்கெடுத்தாங்க. 6 பேருமே பல்வேறு பிரிவு, 3 பிரிவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கத்தான்னு சொல்லக்கூடிய தனிநபர், அப்புறம் குழு போட்டி, அதுவும் இல்லாமல் குமுத்தேன்னு சொல்லக்கூடிய ஃபைட்டிங், இதுலேயும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கிட்டாங்க. இதை வேர்ல்டு கோஜிரி ஃபெடரேஷன் நடத்தினது பார்த்திங்கன்னா 26 கண்ட்ரி மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1200 பார்ட்டிசிபேஷன் அதில் இருந்தாங்க. நம்மளோட நேஷனல் சார்பில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 6 பேரும், அதே மாதிரி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அண்ட் பெங்களூர் இதிலிருந்து வந்த குழந்தைங்களும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் 20 பேர் அதில் பிளேயர்ஸாக இருந்தோம். அஃபீஷியல்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து மை செல்ஃப் அண்ட் ப்ரொமோஷன் நாங்கள் 2 பேர் பண்ணோம். அது இல்லாமல் பெங்களூர்லேருந்து ஒரு அஃபீஷியல்ஸ் அவங்களும் பண்ணோம். இவங்க எல்லாருமே வந்துட்டு உலக கராத்தே அரங்கத்தோடைய நடுவராக தேர்வுப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில். அதே மாதிரி இங்கே எங்கள் மாணவர்கள் பங்கெடுத்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரான்ஸ் மெடல் மற்றும் 5th ரேங்க் இந்த பொசிஷன் வந்திருக்காங்க. இதில் வந்து 3rd ரேங்க், 4th ரேங்க், 5th ரேங்க் வந்திருக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த 13 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வேர்ல்டு மேட்ச் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் நேஷனல் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் சென்சை தீரஜ் பவர், அவங்க தலைமையில் தான் இது வந்து நாங்கள் இங்கே டீம் இங்கேருந்து போயிருந்தோம். அவங்க வந்து மும்பையில் வந்து வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருந்தோம். அவங்க மும்பையில் அவங்க லேண்ட் ஆகினாங்க, நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அதே மாதிரி இது அடுத்தது நடக்கிறது 2024-25 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏசியன் லெவலும், அதை தொடர்ந்து 26 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதனால் அது வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் நம்ம கோயம்புத்தூர் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.